பிரபல பான் இந்திய ஹீரோ ஜோடியாக சாய் பல்லவி நடிக்க இருப்பதாக கூறப்படுது. மலையாளத்தில் வெளியான பிரேமம் திரைப்படம் மூலம் திரையுலகத்திற்கு அறிமுகமான சாய் பல்லவி தற்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளில் வந்து ரொம்ப பிஸியான நடிகையாக வலம் வராங்க. நடிகை சாய் பல்லவி நடித்துள்ள விரோட பருவம் படத்தில் பாகுபலி வில்லனான ராணா டகுபதி நடிகனாக நடித்திருக்காரு. இந்த திரைப்படம் வந்து ஜூலை 1st ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ்ல தனுஷ் மற்றும் சூர்யாவோட திரைப்படத்துல வந்து சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க. ஆனால் தமிழ் வந்து இவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாம் தோல்வியை தழுவியதால தமிழுக்கு முழுக்கு போட்ட சாய் பல்லவிக்கு தெலுங்குல தொட்டதெல்லாம் தங்கமா அமைஞ்சது. அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே ஹிட் ஆனதால அங்கு ராசியான நடிகையாக பலம் வர சாய் பல்லவி. சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான லவ் ஸ்டோரி திரைப்படம் வந்து வெற்றி பெற்றதை அடுத்து சாய் பல்லவியோட மார்க்கெட் எங்கேயோ சென்று விட்டது. சினிமாவில் நுழைந்த குறுகிய காலத்திலேயே உச்ச நடிகைகளை பின்னுக்கு தள்ளிய டாப் நடிகையாக உயர்ந்துள்ளார் சாய் பல்லவி. சிவகார்த்தியின் நேரடியாக தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமாக உள்ள SK21 என்ற திரைப்படத்திலும் சிவகார்த்தியனுக்கு ஜோடியாக ஒப்பந்தமாக இருக்கிறார் சாய் பல்லவி. இந்த திரைப்படத்தை ரங்கும் படப்புகள் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ஆரம்ப கட்ட பணிகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளதா தகவல் வெளிவந்திருக்கு.